பண்ண கை ஆ தெரி தூங்குங்கடா வாங்க எனக்கும் அவளுக்கும்னு வாங்கிட்டு வந்த மோதிரமாச்சே பிரக்யா பாத்து வா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருங்க இந்தாங்க இது உங்களுக்காக மோதிரமா இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் கூட இல்லையே அப்போ உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக நான் உங்க பர்த்டே வரைக்கும் வெயிட் பண்ணணுமா என்ன உண்மையை சொல்லவா அது சிக்னல்ல ஒரு வயசான அங்கிள் இருந்தாரு பிச்சை எடுக்காம இந்த ரிங்ஸ் வித்துக்கிட்டு இருந்தாரு அதான் நான் இதை வாங்கிட்டேன் இப்படிதான் ஏதாவது நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி ஆகும் எனக்கு கிஃப்ட் கொடுத்த மாதிரி ஆகும்னு நினைச்சிருப்பேன் பிரக்யா எப்பவும் இப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்கணும் சந்தோஷமா வாழணும் இப்படியே சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் சந்தோஷமா இருப்பேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க உங்களுக்காக தங்க மோதிரமே வாங்கி தரேன் எனக்கு ஒண்ணும் தங்க மோதிரம் எல்லாம் வேண்டாம் நீ வாங்கிட்டு வந்த இந்த மோதிரம் தான் எனக்கு தங்கம் வைரம் எல்லாம் இங்க பாருங்க ஒண்ணு உங்களுக்காக இன்னொன்னு எனக்காக போடுங்க இது என்ன இப்பவே போட்டுக்கணுமா இல்ல இந்த மோதிரம் பிரக்யா உடதாச்சு பிரக்யா 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 அக்கா நாம உள்ள போனோம் நீங்க என்ன அப்படி அக்கா இருங்க பிரக்யா நீங்க இந்த பூவையும் குங்குமத்தையும் அக்னிக்கு சமர்ப்பிங்க உங்க அம்மா கொடுத்த வாட்ச் நீ எப்படி அவுக்காம இருப்பியோ அதே மாதிரி லைஃப் ஃபுல்லா என் கூட இருப்பேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணு பிரக்யா எனக்கும் பிரக்யாவுக்கும் இருக்கிற உறவு முடிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் நான் அவளை எப்படி பார்ப்பேன் நானும் அவளும் ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியுமா அவங்க அம்மா அவங்க பாட்டி இவங்கள நான் எந்த மூஞ்சியை வச்சுட்டு பார்ப்பேன் அவங்கள என்னால் எப்படி ஃபேஸ் பண்ண முடியும் நான் இந்த ஒரு உறவுக்காக அந்த எல்லா உறவையும் நான் இழக்க வேண்டியிருக்கும் ஒருத்திக்கு கொடுக்க வேண்டிய சந்தோஷத்துக்காக மற்றவங்கெல்லாம் எனக்கு கொடுக்குற சந்தோஷத்தை நான் இழக்க வேண்டியிருக்கும் Thank you.
நீ மயங்கி விழுந்துட்ட. மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் ஆப்வியஸ்லி தலை சுத்தத்தானே செய்யும். இந்த ஐஸ் வாட்டர் குடி, யூ வில் ஃபீல் பெட்டர். இப்ப பெட்டரா இருக்கா? நீ எப்படி மயக்கம் போட்டு விழுந்தேன்னு கொஞ்சம் சொல்லு. அந்த ராஸ்கல் பிரபா, அவன் என்னோட ரூம்ல எதையோ தேடி எடுக்கிறதுக்காக வந்தான். அவன் கையில ஒரு ஹேண்ட் கர்ஷிப் இருந்துச்சு, அத அவன் என்னோட முகத்துல வச்சான். அப்ப எனக்கு லைட்டா ஏதோ ஃபீல் ஆச்சு, ஆனாலும் நான் அவன் கூட ஃபைட் பண்ணேன். அவனை நான் தள்ளி விட்டேன். எல்லாத்தையும் போய் அபிக்கிட்ட சொல்லலான்னு போனப்போ எனக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு, நான் கீழே விழுந்துட்டேன். அப்புறம் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. அப்படின்னா முதல்ல அவங்க உன்ன மயக்கிட்டாங்க, அதுக்கப்புறமா ஓய் இடத்துல பிரக்யாவை உட்கார வச்சு அவளுக்கும் அண்ணாக்கும் கல்யாணம் பண்றதுதான் அவங்க பிளான். பிரக்யாவை கல்யாணம் பண்ணவா? அவங்களோட பர்பஸ் வெறும் கல்யாணத்தை நிறுத்துறது மட்டும் இல்ல, பட் உனக்கு பதில அந்த பிரக்யாவை கல்யாண மண்டபத்துல உட்கார வச்சு அபிக்கு அவளுக்கு கல்யாணம் பண்றதுதான். எங்கெல்லாம் தேடின தெரியுமா? ஆனா நீ ஃபைனலா உன்னோட ரூம்ல இப்படி மயக்க போட்டு கிடக்க. அந்த பிரபாவை நான் விட மாட்டேன். அப்படி இப்படின்னு எதையோ பேசி என்னை மயக்க போட வச்சிட்டால, ஏனோ எனக்கு முதலே சந்தேகம் வந்துச்சு. ஆனா அவன் எப்படி எல்லாம் பண்ணுவான்? இப்படி மட்டும் இல்ல, அவன் நினைச்சது எது வேணாலும் பண்ணிருக்கலாம். மறந்துட்டியா தானு, பிரக்யா இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக அவ எந்த எக்ஸ்டெண்டுக்கு வேணாலும் போவான்னு நீதான் என்கிட்ட பல முறை சொல்லியிருக்க. உன்னை வெறும் மயக்க தான் வச்சிருக்காங்க. ஏன் கொன்னு கூட போட்டிருக்கலாம்ல? ஆமா, அவன் என்ன கொன்னு கூட போட்டிருக்கலாம். அண்ட் இந்த நேரத்துல பாட்டியும் இந்த பாட்டியும் அவன் கூட இருக்காங்க. நான் அவனை விடவே மாட்டேன். எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் என்ன? தானு, நீ அவசரப்பட்டு எதுவும் பண்ணாத. ஹாலிய, நீ என்ன சொல்லிட்டு இருக்க? அவன் என்ன மயக்கம் போட வச்சு என் கல்யாணத்தை நிறுத்தலாம்னு பாத்திருக்கான். நான் ஆல்மோஸ்ட் செத்து பொழைச்சு வந்திருக்கேன். நீ என்னன்னா எதுவுமே பண்ண வேண்டாம்னு சொல்ற. எக்ஸாக்ட்லி, நீ அவங்கள எதுவும் பண்ண கூடாது தனு. ஐ மீன் லைக், இந்த நேரத்துல நாம அவங்களுக்கு கொடுக்கற பெரிய தண்டனை என்ன தெரியுமா? உனக்கும் அண்ணாக்கும் கல்யாணம் நடக்கிறது தான். எப்படியெல்லாம் பிளான் பண்ணி உன்னை இப்படி ரூம்குள்ள வச்சு அடைச்சிட்டாங்கல்ல, அவங்களுக்கு முன்னாடியே அண்ணாக்கும் உனக்கும் கல்யாணம் நடந்தா எப்படி இருக்கும்? வாட்ஸ் ஏ தனு, ஆலியா சொல்றதுதான் சரி. இன்ஃபேக்ட் இப்ப நம்ம எதுவும் பண்ணவே வேண்டாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு. இப்ப பிரக்யாக்கும் அபிக்கும் தான் கல்யாணம் ஆக போதுன்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா கல்யாண மண்டபத்துல உட்கார போறது நீதான்றது நமக்கு மட்டும்தான் தெரியும். அண்ட் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ஆசை, அவங்க கண்ட கனவு எல்லாமே முடிஞ்சு போயிடும். அவங்க கனவை கலைக்கிறதுல எவ்வளவு சந்தோஷம் கிடைக்கும் நினைச்சுப்பாரு. இன்ஃபேக்ட் டபுள் சந்தோஷம். அவங்க ஆரம்பிச்ச கேம்ல அவங்கள தோக்கடிப்போம். நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க? ஸ்வீட் ஹார்ட், இத பாரு. இட்ஸ் வெரி சிம்பிள். உன்னோட டிரெஸ் அந்த பிரக்யாக்கு போட்டு மணமேடையில உட்கார வச்சு அவளுக்கும் அண்ணாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாங்க, ரைட்? இப்போ
நீ சீக்கிரமா உன் கல்யாண ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கல்யாண பொண்ணா மணமேடைக்கு போய் அதுக்கப்புறம் அண்ணாவை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டே அந்த பிரபாவோட கேங் எல்லாருமே மணமேடையில இருக்கிறது பிரக்யான்னு தானே நினைப்பாங்க, சந்தோஷத்துல குதிப்பாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சதும் அண்ணன் பக்கத்துல மணமேடையில அவர் கூட உட்கார்ந்து இருந்தது. கல்யாணம் நடந்தது பிரக்யா கூட கிடையாது, உன் கூட அவங்களுக்கு தெரிஞ்ச அவங்க நிலைமை என்ன ஆகும் யோசிச்சு பாரு. அப்பா உங்களால எதுவுமே பண்ண முடியாது, உனக்கும் அபிக்கும் நல்லபடியா கல்யாணம் நடந்து முடிஞ்சிடும், அவங்கள நாம ஈஸியா பழி வாங்கின மாதிரி ஆயிடும். இததான் எங்க ரவுடி பாஷையில சொல்லுவாங்க தெரியுமா, எதிரிய எதிரியோட பொருளை வச்சே தோக்கடிக்கிறது. எக்ஸாக்ட்லி. சோ ஃப்ரெண்ட்ஸ், வாட் யூ சே, ஆர் வி இன் ஆர் நாட்? நல்ல வேளை தப்பிச்சிட்டோம், இல்லனா அந்த ஆண்டி நம்மளை கொன்னுருமோன்னு பயந்துட்டேன். நல்ல வேளை சரியான நேரத்துல அந்த ஆண்டி தலையில ராடால அடிச்சிங்க. இந்த பாரு, அவங்க நம்மளை கொன்னுருப்பாங்களோ இல்லையோ நமக்கு தெரியாது, ஆனா இன்னைக்கு நம்ம மாட்டி இருப்போன்னு சாருக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, அவர் கண்டிப்பா நம்மளை கொண்டுடுவாரு. புரிஞ்சுதா அண்ணா? அம்மாவும் பொண்ணும் நம்மள விட பலமா இருக்காங்கண்ணா. அதை உடுறா, வேலைதான் முடிச்சுல விடு, என்ன நேரம் கம்னு எதனா பிளான் போடுறேன். நிகில், நாம இப்போ ரொம்ப ஜாக்கிரதையா. அது வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் மயக்கமா தான் இருக்கு, பட் ஐ வில் மேனேஜ், ஐ அம் ஓகே, சமாளிச்சுப்பேன். ஸ்ட்ரெயிட்டா நடத்தணும், எதுக்கு மேலையும் கீழே ஆடுற, ஸ்ட்ரெயிட்ட வச்சு நட, யாராவது பார்த்தாங்கன்னா டவுட் வந்துடும். நிகில், நான் இங்க இருந்து இவளை கீழே கூட்டிட்டு போறேன், ஒருவேளை பாட்டியோ இல்ல பிரபாவோ யாராவது நம்மள பார்த்தாங்கன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பா அவங்களுக்கு நம்ம மேல டவுட் வந்துடும், தேவையில்லாத பிரச்சனை வரும். யூ ஆர் ரைட். யா, சரி, பை. அலியா, ப்ளீஸ், நீ ஏதாச்சும் ஒன்று சொல்லி கல்யாணத்தை சீக்கிரம் பண்ண சொல்லு, என்னால் ரொம்ப நேரம் சமாளிக்க முடியாது. என் கல்யாணம் மட்டும் முடியட்டும், எல்லாரும் என்ன பண்ணுறேன்னு பாரு, என் லைஃபோட முக்கியமான நாளை எல்லாரும் சேர்ந்து கெடுத்துட்டாங்க பாரு. யாரும் எதுவும் கெடுக்கல, ஒருவேளை அண்ணாக்கும் அந்த பிரக்யாக்கும் கல்யாணம் நடந்திருந்தால் தான் கெட்டு போயிருக்கும். உனக்கும் அண்ணாக்கும் கல்யாணம் நடக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை, தைரியமாயிரு. கம் ஆன், லெட்ஸ் கோ, ஸ்ட்ரெயிட் அண்ட் இல்லை. ஓகே, ஆல் தி பெஸ்ட். யா, எதுக்கும் கவலைப்படாத தரும், இனி உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா உன்னுடைய எதிரி பிரக்யா இப்ப இந்த வீட்டுல இல்ல, உன்னுடைய எதிரி இங்க இல்லாதப்ப உன்னோட கல்யாணத்தை யாரால தடுக்க முடியும் தானோ? அண்ணா, இவன் கைய கடிச்சுக்கிட்டே இருக்கானா? ஏய், வந்து இவ்வளவு புடுறா. இல்லண்ணா,
என்னால முடியாது. இவ கடிக்கறானா? காப்பாத்துங்க. ஏய், எதா எத்துற வந்து இப்ப வாயை மூடுற முதல்ல. ஏய், என்னைய கடிப்பியா நீ? ஏதாவது வேணுமா அபி? வேண்டாம் கொண்டச்சி. நான் மைத்திலி, உன்னோட அண்ணி. ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கியா? இல்லையே, ஒன்றும் இல்லை. ஓ, ஒரு தடவை அந்த பக்கம் பாரு, கல்யாண பொண்ணு வந்துகிட்டு இருக்கா. ம், அங்க பாரு. சந்தோஷமா இருக்கியா? பாட்டி பாட்டி, அங்க பாருங்க, தனு வந்துட்டா. ஆலியா கூட்டிட்டு வரவா நான் சொன்னல, அதான் வந்துட்டாங்க. ஆமா, மருமக வந்துட்டா. ஆண்டி, ஏன் இங்க நிக்கிறீங்க? வாங்க வாங்க. ஆலியா, தனு, தனு, அப்பாடா, தனு வா வா வா. தனு பாத்து, உனக்கு ஒண்ணும் இல்ல, நல்லதானே இருக்கு. என்னாச்சு? சீக்கிரம் கூட்டிட்டு போல வாங்க. என்ன பண்றது? அபிய நான் எப்படி பாப்பேன்? என்னால என்னன்னு தெரிஞ்சுக்காம இருக்க முடியாது. ஏய் அபி, என்ன பண்ணிட்டு இருக்க? கை வேற சுட்டுடுச்சு அபி. என்ன என்ன அபி, கையை சுட்டுக்கிட்டேன். வா, ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலாம்.
அபி அப்படி என்ன பண்ணிட்டு இருந்தான்? ஏன் அவன் கை சுட்டுடுச்சு? சரி, எல்லாத்தையும் அப்புறமா தெரிஞ்சுக்கிறேன். இப்ப நான் வாயை முடிக்கிட்டு சும்மா இருக்கிறதா நல்லது. நெருப்புல அப்படி என்ன விழுந்துருச்சுன்னு தேடிக்கிட்டு இருந்தேன். கை பாரு எப்படி சுட்டுடுச்சு. அப்படி என்ன முக்கியமான பொருள் நெருப்புக்குள்ள விழுந்தது? கைய சுட்டுக்கிற அளவுக்கு அது என்னன்னு சொல்லுடா அபி. பரவாயில்லையா? இது பிரக்யாவோட வாட்ச். இது அவளோட ஃபேவரட் வாட்ச். இது அவளோட அம்மா அவளுக்கு கொடுத்தாங்க. இதை நான் எப்படி எரிய விடுவேன்?